வணக்கம். பக்குவப்பட்ட மனம். லூஸ் ஸ்டாக்ஸ். இந்த லூஸ் ஸ்டாக்ஸை எப்படி கம்மி பண்றது, இல்ல எப்படி லூஸ் ஸ்டாக் பண்ணாம இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு மேரேஜ்க்கு போறோம். அந்த மேரேஜ்ல வந்து நம்ம சொந்தக்காரங்களை ரொம்ப நாள் கழிச்சு அந்த சொந்தக்காரங்களை நம்ம பார்த்துருப்போம். நம்ம அப்படியே வந்துகிட்டே இருப்போம். தூரத்துல நம்ம சொந்தக்காரர் நின்றுட்டு இருப்பாங்க. உங்களை பார்த்த உடனே நம்ம மைண்டு நம்ம மனசு உடனே என்ன சொல்லும், ஆ ஓகே நம்ம குடும்ப விஷயத்துல இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுல, அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே அதெல்லாம் சொல்லிடலாமே, அவங்க ஏதாவது நம்மளை கேட்டு வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு அசிங்கமாயிட போகுது, அதனால நம்மளே முன்கூட்டியே சொல்லிடலாம், பார்த்த உடனே அப்ரூவல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நினைக்கும். பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நடந்துச்சுங்க குடும்பத்துல, எங்க மாமியார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எங்க மாமனார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எங்க நாத்தனாருக்கும் எனக்கு ஒரே சண்டைங்க, இந்த பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சுங்க, என் மேல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியா நம்ம போய் சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிராளி அப்படியா இவ்வளோ நடந்திருக்கா அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றியே தெரியாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போனா, யாரோ அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்மளே போய் முன்கூட்டியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ என்ன ஆகிடும் அவங்களுக்கு, சே இன்னும் இவ்வளோ சண்டை நடந்திருக்கா என் குடும்பத்தில், நம்ம என்னமோ இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம், இதில் இங்கேயும் இதே மாதிரி தான் சண்டை நடந்துட்டுருக்கா அடைச்ச அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிப்பாங்க. ஆனால் அவங்களும் நம்மளை பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணியிருக்கோம், நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு தோணியிருக்கோம். ஆனால் அவங்க அவங்க விஷயத்தில் தான் அவங்க சொன்னாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லை அவங்க விஷயத்தில் தான் எந்த சண்டையும் வராமல் இருந்திருக்குமா, எல்லாமே வந்திருக்கும். ஆனால் சில பேர் கரெக்டாக பக்குவமாக என்ன பண்ணுவாங்க, என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிவிட்டு அழகாக நழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த லூஸ் ஸ்டாக்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இருக்கிற குடும்ப கஷ்டத்தையும் சொல்லி, குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்ததையும் சொல்லி, அவங்களையும் கேவலப்படுத்திக்கிட்டு, இவங்க வந்து சொல்கிறவங்களும் சரி இருக்காது, சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க, போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சாமே அவங்க வீட்டில், தெரியுமா எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு பாருங்களேன், இவங்க என்னமோ நல்லா வாழ்கிறாங்கன்னு நினச்சிருந்தோம், இவ்வளோ பிரச்சனையை வச்சு வந்துட்டாங்க பாரு, பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு புடவை கட்டின்னு இந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு நம்மளை கேவலமாக பேசுவாங்க. ஸோ இந்த கேவலத்தை வர வச்சது யார், முதல்ல நம்ம தான். நம்மனா யார், நம்ம வாய் தான். அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கண் வந்து எவ்வளோ விஷயத்தை பார்க்குது, ஆனால் கண்ணால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை. நம்ம காது வந்து எங்கே இருக்கிறையோ ஓசையெல்லாம் நம்ம காதில் கேட்குது, நம்ம காதால் எந்த பிரச்சனையும் வரதில்லை. ஆனால் அந்த வாய் இருக்கே, கண் என்ன பார்க்குது, காது என்ன கேட்குது, அது எல்லாத்தையுமே வாய் வழியாக நம்ம சொல்கிறோம், சொல்லிவிட்டு நம்மளே மாட்டிக்கிறோம். ஸோ அந்த வாயை நம்பவே நம்பாதீங்க, அதுதான் லூஸ் ஸ்டாக் பண்ணுறது. இந்த லூஸ் ஸ்டாக்கை நம்ம குறைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்ஷன், சைகைங்க. உங்களோட சொந்தக்காரர் யாரையாவது பார்க்குறீங்களா, வணக்கம் சைகளை பண்ணுங்க, வணக்கம் சிரிங்க, நல்லா சிரிங்க. சிரிப்பை வந்து நம்ம வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம சிரிப்பை மறைச்சிடும், அதனால் நல்லா சிரிங்க, வணக்கம் சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க ஏதாவது பேசினாங்களா, அதே மாதிரி ஒன் வேர்டு, சரி ஆமாம் ஓகே அந்த மாதிரி ஒன் வேர்டில் பதிலளிங்க. அப்படியும் மீறி அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, அட விடுங்க இப்போ என்னத்துக்குங்க அது கல்யாணத்தில் வந்திருக்கோம், இப்போ என்னத்துக்கு அதெல்லாம் முடிஞ்சு போனது, இப்போல்லாம் நல்லா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக பாருங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சி, அவங்க நம்மளை கேவலமாக நினச்சி, அவங்க ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி, அவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு எந்த தீர்வும் வரப்போகிறதில்ல. மோஸ்ட்லி அந்த பிரச்சனை முடிஞ்சே போயிட்டுருக்கோம், நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு ஒன்றாவே சேர்ந்துட்ருக்கோம். ஆனால் புதுசாக எப்பயோ நம்ம பார்க்குறோன்னு சொல்லிட்டு பழைய கதையை எடுத்துன்னு போய் சொல்லி, நமக்கு அதனால் வந்து வேறு யாராவது நம்ம இந்த மாதிரி நடந்துச்சாமே அவங்க வீட்டில் நீ தான் சொன்னியாமே நம்மளே அப்ரூவல் ஆகி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட கேட்டு அந்த கல்யாணத்துலேயும் நல்லா என்ஜாய் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகும் திருப்பியும் அந்த பிரச்சனை நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சைகையிலேயே சொல்ல பாருங்கள், சைகையிலேயே அப்ரோச் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சரை கொடுங்க. நம்ம குடும்பத்தை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க, குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும், இல்லை ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும், அதனால் லூஸ் ஸ்டாக்ஸ் எதையுமே விடாதீங்க, உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துக்காதீங்க, அதனால் கரெக்டாக பக்குவமாக நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.